أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ثم جعلناك على شريعة من الأمر فاتبعها صدق الله مولانا العلي العظيم اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وقطب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة الله بعافية கண்ணியத்திற்கு மதிப்பிற்கும் உரித்தான பெரியோர்களை சகோதரர்களை அல்லாஹ்வின் பெயரால் எட்டாம் நாள் தராவியின் தொழுகை நிறை செய்துவிட்டு நாம் அமர்ந்திருக்கிறோம். சிறப்பாக இந்த நன்னாட்களில் அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு அருள்கொடுத்த அனைத்து நற்பாக்கியங்களையும் நம் அனைவர்களுக்கும் தந்திருப்பார்கள். இந்த இரவுகளின் நரக விடுதலை வழங்கும் ரப்பல்லாலுமே நாம் அனைவர்களுக்கும் அந்த கொடிய நரகிலிருந்து அதனுடைய மாடையிட்ட நபரத் தேவையில்லா அளவிற்கு விடுதலை வழங்கியதற்குரியவராக கணியத்துக்குரியவர்களை ஷரியத்தை பேணுவோம் என்ற தலைப்பில் சில செய்திகளை இன்றைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக் கொள்வோம். இஸ்லாமிய ஷரியத் என்பது அல்லாஹ்வினால் தரப்பட்ட சட்டங்களாகும். ஒரு சமயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபியில் நபவியிலே வீற்றிருக்கும் பொழுது ஹஜரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தௌராத்துடைய ஒரு பேப்பரை ஒரு பக்கம் விழுந்து போன ஒரு பக்கத்தை எடுத்துக்கொண்டு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் காண்பித்தார்கள். காண்பித்து அதுக்குள்ள சில சட்டங்களையும் படித்து காட்டினார்கள். ஆனால் அதை கேட்டுக்கொண்டிருந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் ஜூ ஜூ என்று சிவக்க ஆரம்பித்து விட்டது. சம்மாதுடைய முத்துக்களை கொட்டப்பட்டதை போன்று முகம் சிவந்ததை பார்த்த உடனேயே ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னிலை அடைந்தார்கள். உடனே மண்டியிட்டவர்களாக ரதீனா பில்லாஹி ரப்பன் ஒபில் இஸ்லாமி தீனன் ஒபின் முஹம்மதின் நபியும் வ ரசூலா என்ற வார்த்தையை மொழிந்தார்கள். அதை சொன்னவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மந்திரத்தில் கட்டப்பட்டவர்களை போன்று கோபம் அனைத்தும் அடங்கியவர்களாக சாதாரண நிலைக்கு வந்து சொன்னார்கள், உமரே லவ்கான மூசா ஐயன் நம்மா வசியாகவும் இன்றைக்கு வாழி நபி மூசா அலி இஸ்லாம் இப்பொழுது உயிரோடு இருப்பார்களேயானால் இந்த சட்டத்தை தான் பின்பற்றும்படி அவர்கள் கட்டளையிடப்பட்டிருப்பார்கள் என்று சொன்னதாக அதிகரிப்புகளை நாம் காணுகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கோபம் வரக்கூடிய நிலை ஏற்பட்டால் சஹாபாக்கள் இப்படித்தான் சொல்வார்கள், ரதீனா பில்லாஹி ரப்பன் அல்லாஹ்வை இறைவன் என்று பொருந்திக் கொள்கிறோம், ஒபில் இஸ்லாமி தீனன் இஸ்லாத்தை மார்க்கம் என்று பொருந்திக் கொள்கிறோம், ஒபி முஹம்மதின் நபியும் ரசூலா முஹம்மதிய நபியும் ரசூலா நாங்கள் பொருந்திக் கொள்கிறோம் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம் சாதாரண நிலைக்கு அடைந்து விடும். அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்படுவதற்கு என்ன காரணம் என்றால் அற்புதமான இஸ்லாமிய ஷரியத்தை அல்லாஹ் தந்திருக்கின்ற பொழுது மற்றதை பற்றி அதில் அப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறது என்று யோசித்து அது சிறப்பென்றோ அல்லது சிறப்பில்லை என்றோ சிலாகித்து ஆராய்ச்சி செய்வதற்கு நமக்கு என்ன உரிமை இருக்கிறது ஏன் தேவை இருக்கிறது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிந்திருக்கிறார்கள். உண்மையில் அன்பான் பெருமக்களே, ஷரியத் என்பது அசைக்க முடியாத ஆதாரங்களினால் அல்லாஹ்வினால் தரப்பட்ட சட்டங்களாகும். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆனால் அதிலே ஒரு சில சின்ன செயல்பாடுகளில் அப்படி செய்யலாமா இப்படி செய்யலாமா என்ற அல்லாஹ்வினால் அஸ்திவாரம் அனைத்தும் நமக்கு கட்டாயமாக்கி கொடுக்கப்பட்டு விட்டது. தொழுகை நான்கு ரக்காத்தி மூன்று ரக்காத் என்றோ ரெண்டு ரக்காத் என்றோ மாற்றுவதற்கு எவருக்கும் அனுமதி கிடையாது. அதே போன்றே ஜக்காத்தும் ஹஜ்ஜும் இன்னும் பிற அமல்களும் அல்லாஹ்வினால் எப்படி தரப்பட்டிருக்கிறதோ அதில் எந்த விதமான மாற்றத்திற்கும் அனுமதி எவருக்கும் கிடையாது. அதனால் அதிலே தற்பேரை எங்கு கட்டுவது கையை எங்கே வைப்பது என்ற
சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் தான் மதுபுகளாக பிரிந்திருக்கின்றன. அதுவும் கொஞ்சம் ஆழமாக பறிக்குமையானால் தொழுதில்தான் குருவாரியான கருத்து வேறுபாடுகள். நோன்பில் வரும்பொழுது குறைந்து போய்விடும், ஜக்காத்தில் வரும்பொழுது அதை விட குறைந்து போய்விடும், ஹஜ்ஜில் போனால் சுத்தமாக மது வேறுபாடு இருக்கிறதா என்று நம்மளால் சந்தேகிக்கின்ற அளவிற்கு எல்லாருமே ஒரு ஒருமித்த கருத்தை சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள். எனவே அடிப்படையில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அப்படிப்பட்ட சட்டம் மனித சட்டங்கள் அல்ல, மனித சட்டங்கள் மாற்றத்திற்குரியவை. இந்திய சாசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இந்த இந்தியாவில் சொல்லப்பட்ட இந்த சட்டங்கள் மாற்றத்திற்கு தக்கவை என்பதாக கிட்டத்தட்ட 50 மேற்பட்ட இடங்களிலே மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். நல்ல அல்லாஹு தஆலாவுடைய இந்த சட்டம் உலகம் அழியும் வரை எந்த விதமான மாற்றத்திற்கும் தேவையில்லாமல் வைக்கப்பட்டிருக்கிறது என்பது மட்டுமல்ல, இந்த சட்டங்கள் ஒவ்வொன்றுமே அறிவுபூர்வமாக விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்டவைகளாக அமைந்திருக்கின்றன என்பது இஸ்லாத்துக்குள் ஒரு மிகப்பெரிய சிறப்பா. இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு சட்டங்களும் இந்த சட்டங்கள் தேவையில்லாதது என்று விஞ்ஞானபூர்வமாக அறிவுபூர்வமாக யாராலும் நிரூபிக்க முடியாத அளவிற்கு மிகவும் தேவையானவைகளாக அர்த்தமுள்ளவைகளாக ஒவ்வொரு கடமைகளும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. சாதாரணமாக நகம் வெட்டுவதிலிருந்து, ஒலி செய்வதிலிருந்து, காலையில் எழுவதிலிருந்து, படுக்கும் பொழுது எப்படி படுக்க வேண்டும் என்பதிலிருந்து எல்லா சட்டங்களும் அல்லாஹ்வினால் தரப்பட்ட சட்டங்கள் அனைத்துமே அற்புதமான சட்டங்களாகும். கணியத்திற்குரியவர்களே, ஒரு பரிசார்த்தமாக இந்த தொழுகை நோன்பு ஜகாத் ஹஜ் இதை பற்றி ஒரு சின்ன ஆராய்ச்சி நாம் மேற்கொள்ளலாம். தொழுகை நோன்பு ஜகாத் ஹஜ் என்ற இந்த கடமைகள், கலிமா என்ற 5 கடமைகள் ஏன் கடமையாக்கப்பட்டிருக்கிறது, இதை ஏன் அல்லாஹ் கடமையாக்கின்றான் என்பதற்கு அற்புதமான தத்துவம் சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களும் பஞ்சபூதங்களினால் இணைக்கப்பட்டவைகளாகும். எல்லா பொருட்களும் எந்த பொருளாக இருந்தாலும் சரி, மண், தண்ணீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5 கலப்பு தான் ஒவ்வொரு பொருள். ஆனால் அதனுடைய விகிதாச்சாரம் கூடுதல் குறைவு இருக்கலாம். சாதாரணமாக தக்காளி எடுத்துக்கொண்டாலும் கூட, அல்லது ஆப்பிளை எடுத்துக்கொண்டாலும் கூட, அல்லது உலகத்தில் உள்ள வானத்தை எடுத்தாலும் சரி, பூமி எடுத்தாலும் சரி, எல்லாவற்றிலையுமே இந்த 5 குணங்கள் நிரம்பி இருக்கும், ஒரு விகிதாச்சார பரம் கலந்திருக்கும். அந்த முறையில் மனிதனிடத்திலையுமே இந்த நெருப்பு, தண்ணீர், காற்று, மண், ஆகாயம் என்ற 5 தன்மைகளும் ஒன்றா சேர்ந்திருக்கின்றன. இந்த 5 தன்மைகளும் மனிதனிடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் அந்த பொருள்களுடைய இயற்கை மனிதர்களை சில பாதிப்பை தருகிறது. அந்த பாதிப்பை அகற்றுவதற்காகத்தான் 5 கடமைகளை அல்லாஹ் தஆலா அமைத்து தந்திருக்கிறார். சொல்லப்போனால் மனிதனிடத்திலே நெருப்பு இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது எல்லோருக்கும் தெரியும். வாயை கையின் பக்கத்தில் பூ என்று ஊதினாலேயே இவ்வளவு உஷ்ணமாக இருக்கிறது என்பது தெரியும். எவ்வளவு நெருப்பு இருக்கிறது என்பதை சொல்லுகின்ற பொழுது சொல்வார்கள், ஒரு பிடி அரிசியை நம்முடைய இறைப்பையின் உள்ளால் கொண்டு போய் போட்டால் குக்கரை விட வேகமாக அது வெந்து விடுமாம், அவ்வளவு உஷ்ணம் நம்முடைய உடலிலே இருக்கிறது. குக்கர் வேகமாக வேக வைக்கக்கூடியது நினைக்கிறோம், அதைவிடவும் வேகமாக வேக வைக்கக்கூடிய உஷ்ணம் நம்முடைய உடல் உள்ளால் இருக்கிறது. அந்த நெருப்பு மனிதர்களை கலந்திருக்கிறது. நெருப்பு ஒரு விகாச்சாரத்தில் அவனுக்கு இருக்க வேண்டும். காய்ச்சல் சற்று நெருப்பின் டிகிரி அதிகமானால் காய்ச்சல் இருக்கிறார்கள். அந்த நெருப்பின் டிகிரி அந்த இது குறையுமானால் அவனிடத்தில் குளிர் கண்டு கொள்கிறது, அவனால் வாழ முடியாது. எனவே அந்த 93.4 என்ற அந்த அளவிலேயே மனிதனிடத்தில் நெருப்பு இருக்க வேண்டும். நெருப்பு இருக்க வேண்டும் என்று சொல்கிற நேரத்திலே அந்த நெருப்பினால் மனிதனிடத்தில் ஏற்படுகிற பாதிப்பு என்ன தெரியுமா? பெருமை. இந்த நெருப்பினுடைய இயற்கை மேல் நோக்கி செல்வது, நெருப்பினுடைய இயற்கை மேல் நோக்கி செல்வது, அடுப்பை எரித்தாலும் அது மேல் நோக்கி அதனுடைய ஜுவாலைகள் நாம் செல்வதை காணலாம். நம்முடைய பாரத முன்னாள் பிரதமர் அப்துல் கலாம் அவர்கள் ஒரு ஏவுகணை ஏற்படுத்துகின்ற பொழுது அதற்கு அக்னி, அக்னி ஏவுகணை என்பதாக பெயரிட்டார்கள். அக்னி ஏவுகணை, ஏன் அக்னி நெருப்பு என்று பெருவித்தீர்கள் என்றால் நெருப்புத்தான் மேல் நோக்கி செல்லக்கூடியதாக இருக்கிறது, எனவே இது வேகமாக மேலே செல்ல வேண்டும் என்பதற்கான என்ற பெயரிட்டேன் என்று அவர் கூறினார். அதே போன்று அது நெருப்பு என்பது மனிதர்களே இருக்கிற காரணத்தினால் மனிதனிடத்தில் தான் தான் மேலானவன் என்ற ஒரு அகந்தை அவனிடத்தில் இருக்கிறது. தான் பெரியவன், தான் தான் பெரியவன் என்ற ஒரு எண்ணம் இயற்கையிலேயே அவனிடத்தில் கலந்துவிட்ட நெருப்பின் காரணமாக இருக்கிறது. அது இல்லை என்று யாராவது சொல்ல முடியுமா? சாதாரணமாக துப்புரவு பணியாளர், அவர் துப்புரவு வேலையை செய்து கொண்டிருக்கிறார். அவரிடத்துல போய் என்னப்பா சரியா கூட்டப்பா என்பதாக நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் உடனே அவனுக்கு கோபம் வந்துவிடுது. என்னை பார்த்தா நீங்கள் கேட்டீர்கள், எங்கள் தாத்தா காலத்திற்கு நான் கூட்டிக் கொண்டிருக்கிறேன், இதுவரை என்னுடைய செயலை யாருமே குறை சொன்னது கிடையாது, நீங்கள் தான் முதலாவது குறை சொல்லியிருந்தார் எகிர ஆரம்பித்து விடுகிறார். சாதாரண தொண்டனிலிருந்து தொண்டமான் வரை அத்தனை பேர்களும் பெருமையால் பிடிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். சோதனைக்கு வேண்டுமானால் வீதியில் செல்லும் போது ஒருவனை பார்த்து முட்டாள் என்று சொல்லிப்பார்.
முதுகையை பத்திரம் படுத்தி வைத்துக் கொண்டு சொல்லி பாருங்கள் அவன் எந்த அளவிற்கு எதிர்க்கிறான். ஏனென்றால் எவனுமே தன்னை தாழ்த்திக் கொள்ள விரும்பமாட்டான், தான் தான் உலகத்திலே உயர்ந்தவன் என்ற எண்ணம் அவனிடத்திலே இருக்கிறது, அது நெருப்பின் காரணத்தினால் இருக்கிறது. எனவே இந்த நெருப்பினுடைய இயற்கையை போக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா தொழுகையை கடமையாக்கி இருக்கிறார். தொழுகை மனிதனை கீழே கொண்டு போய் சேர்த்துச் சொல்கிறது. உன்னுடைய சிறப்பான உறுப்பாகி அந்த சென்னியை என்ற கன்னத்தை கொண்டு பூமியிலே வைத்து நான் அற்பன் யாழ்லா நான் அற்பன் யாழ்லா நான் அற்பன் என்பதாக சொல் என்பதாக அந்த தொழுகையிலே சொல்லித்தரப்படுகிறது. அந்த தொழுகையினுடைய ஒவ்வொரு ரெக்காட்டினையும் பல தடவை அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்பதற்கு அர்த்தம் பெரும்பாலானவர்களுக்கு தெரியவில்லை. அல்லாஹு அக்பர் என்பதற்கு என்ன அர்த்தம் பெருவாரியானவர்களுக்கு தெரியவில்லை. அந்த அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையை நாம் பல தடவை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பாங்கிலையும் சொல்கிறோம், இக்காமத்திலையும் சொல்கிறோம். அதற்கு பிறகு தக்பீரை கட்டுவதில் இருந்து சலாம் கொடுப்பது வரை ஒரு ரக்காத்திற்கு ஏழு தடவை என்று நான்கு ரக்காத்திலையும் 21 தடவைகள் அந்த அல்லாஹு அக்பர் என்பதை சொல்கிறோம். அப்படி சொல்வதற்கான காரணம் என்ன, அல்லாஹு அக்பருடைய பொருள் என்ன என்றால் நான் பெரியவன் என்பது அதனுடைய பொருள் அல்ல. அல்லாஹ் பெரியவன் என்பது நம்முடைய அதனுடைய பொருள் அல்ல. நான் மட்டமானவன். அல்லாஹ் அக்பர் என்பதனுடைய பொருள் என்ன, ஆனா அக்சர் நான் மட்டமானவன், நான் அற்பன், என்னால் ஒண்ணுமே செய்ய முடியாது, நான் அற்பனிலும் அற்பன் என்று விண்ணப்பிக்கின்ற அந்த வார்த்தை தான் அல்லாஹ் அக்பர் என்பதாகும். அந்த அல்லாஹ் அக்பர் என்பதை சொல்லி சொல்லி அவனை மண்ணோடு சேர்த்து நான் அற்பன் என்பதை விண்ணப்பிக்கின்ற அந்த காட்சி ஒரு நாளொன்றுக்கு 17 தடவைகள் நடக்கின்ற பொழுது அவன் அந்த பெருமையிலிருந்து சாதாரண நிலைக்கு அவன் வருகின்றான். அவனிடத்தில் உள்ள பெருமை அகன்று அவன் சராசரி ஒரு மனித நிலையை அடைகின்றான். இதன் காரணத்தினால் தான் தொழுகை அவனுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, இரண்டாவதாக காற்று. மனிதனிலே காற்று இருக்கிறது என்பது நமக்கெல்லாம் தெரியும். ஏப்பம் போகவில்லை ஆனால் என்ன பாடுபடுகிறோம். அந்த காற்று நம்முடைய மகளிர் தொழுதற்கு பிறகு நாம் நோன்பு திறந்ததற்கு பிறகு 2-3 தடவையா அந்த ஏப்பம் வெளியிலே செல்ல வேண்டும். இல்லையானால் என்ன பாடுபடுகிறோம், காற்றின் விடத்திலே இருக்கிறது. காற்று தான் மனிதனுடைய வாழ்க்கையோ என்று நம்புகிற அளவுக்கு மனிதன் ஒவ்வொரு வினாடியிலையும் அந்த காற்றை உள்ளே இழுத்து வெளியில் விடுகிறார். காற்றை உள்ளே இழுத்து வெளியில் விடுகிறான். காற்றினுடைய சம்பந்தம் அவனுக்கு அதிகமாக இருக்கிறது. இந்த காற்றினுடைய இயற்கை என்ன தெரியுமா, எல்லா இடத்திலையும் அது வியாபித்துக் கொள்ளும். காற்றினுடைய இயற்கை எல்லா இடத்தையும் அது நிரப்பிப்பட்டுவிடும். ஒரு பாட்டலை வைத்தீர்களான அதற்குள் தண்ணி முற்றி வைத்திருந்தால் தப்பித்தது, தண்ணியை காலிவிட்டால் உடனே காற்று உள்ளே போந்து கொள்ளும். எந்த பொருளாக இருந்தாலும் காற்று புகுந்து கொள்கிறது. இது காற்றினுடைய இயற்கை, எல்லா இடத்திலும் வியாபித்திருப்பது, ஒரு இடம் விடாமல் அது புகுந்து விடுதல் என்பது காற்றினுடைய இயற்கையாக இருக்கிறது. அது மனிதநிலை இருக்கிற காரணத்தினால் காற்று என்ற ஹவா மனிதனிடத்திலே குடிக்கொண்டு விட்டது. அதை வேண்டும், அதையும் வேண்டும், இதுவும் வேண்டும், இதுவும் வேண்டும், இதுவும் வேண்டும் என்று ஒவ்வொன்றையும் அடுத்த ஒரு அழகான கார் வைத்திருப்பதை பார்த்தால் உடனே எனக்கும் கார் வேண்டும் என்று ஆசைப்படுவார். நாம் என்ன தரத்தில் இருக்கிறோம், நமக்கு அந்த கார் வாங்க முடியுமா, நாம் இரவு போகலாம் உடைத்தாலும் அந்த பக்கத்திலே போக முடியாதெல்லாம் நினைக்க மாட்டோம், உடனே எனக்கு ஒரு கார் வேண்டும் என்று நினைப்பார். இப்படி எதையெல்லாம் பார்க்கிறானோ அதையெல்லாம் ஆசைப்படக்கூடிய ஹவா அந்த காற்றினுடைய இயற்கையினால் மனிதனுக்கு ஏற்பட்ட ஒன்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒரு மனிதனுக்கு தங்கத்தினால் 2 ஓடைகள், ஓடையிலே எவ்வளவு மணல் கிடக்கும் அவ்வளவு தங்கமாக்கி அவன் கொடுக்கப்பட்டாலும் போதும் என்று நினைப்பானா, லப்தகா ஹாரிகன், மூன்றாவது ஒன்றை அவன் தேடத்தான் செய்வான். கோடீஸ்வரனாக இருக்கிறார் என் ஓய்ந்து உட்பார்வானா என்று பார்த்தால் அந்த கோடியை போட்டி இன்னொரு கோடி பரட்டலாமா என்று சிந்தனையில்தான் அவன் எவெல்லாம் தூக்கம் இல்லாமல் விழித்துக் கொண்டிருப்பான். எனவே மனிதனிடத்திலே எல்லாவற்றையும் எல்லாம் எல்லாம் என்ற நிலை அவனிடத்தில் உகுந்து இருக்கிறது. அது காற்றின் கலப்பினால் ஏற்பட்டது. எனவே அதை நீக்குவதற்காகத்தான் அற்புதமான நோன்பை அல்லாஹு தஆலா கடமையாக இருக்கிறான். போதும் போதும், அல்லாஹ் அனுமதித்தான் நான் உண்ணுவேன், அல்லாஹ் அனுமதித்தான் நான் அருதுவேன், அல்லாஹ் அனுமதித்தான் உணர்வை கொள்வேன். ஒரு லிமிட், ஒரு அளவிற்கு மனிதனை உருவாக்குவதற்காக வேண்டி அவனிடத்தில் உள்ள அந்த ஹவாவை கட்டுப்படுத்தி எல்லாத்தையும் அடைய வேண்டும் என்பதை கட்டுப்படுத்தி அல்லாஹ் அனுமதித்து மட்டும்தான் நாம் அடைய வேண்டும், அல்லாஹ் அனுமதித்து மட்டும்தான் நாம் உண்ண வேண்டும், அல்லாஹ் அனுமதித்த நேரத்தில் தான் உண்ண வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாட்டை ஏற்படுத்துவதற்காக இந்த நோன்பு பயிற்சியாக அமைகிறது. நோன்பை முறையாக அவன் வைப்பானே ஆனால் அவனுடைய ஆசை கட்டுப்படுத்தப்படுகிறது. காற்றினால் உள்ள அந்த இது தன் நிலைக்கு சராசரி நிலைக்கு வந்துவிடுகிறது. கணேசத்திற்குரிய பெருமக்களே, மூன்றாவது பூமி மண். மண்ணு மனிதனிடத்திலும் இருக்கிறது. மண் இல்லை என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் நம்முடைய வாத்தியார் திட்டுவார் என்றால் உங்கள் தலையில களிமண்ணா இருக்கிறது, களிமண்ணா இருக்கிறது வாத்தியார் திட்டிருப்பார். ஆனால் குரானே பல இடத்தில் சொல்கிறது, மூன்று இடத்தில் சொல்வது மனிதன் களிமண்ணினால் படைக்கப்பட்டவன், சீன் என்ற களிமண்ணினால் படைக்கப்பட்டவன் தான் மனிதன். எனவே மனிதனிலே மண்ணின் கலப்பு இருக்கிறது, மனிதனிலே மண்ணின் கலப்பு இருக்கிறது. இருக்கிற காரணத்தினால் மண்ணுக்கு ஒரு இயற்கை என்ன தெரியுமா, எல்லாத்தையும் மூடி மூடி வைத்துக் கொள்ளும். இந்த மண்ணுக்குள்ளே எவ்வளவு புதையல்கள் கிடக்கின்றன, ஈயம்
எவ்வளவு தோண்டி எடுக்கிறார்கள், வெள்ளி எவ்வளவு தோண்டி எடுக்கிறார்கள், தங்கம் இன்னும் எவ்வளவுலாம் கிடைக்குமோ. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத்து நாள் வரும் பொழுது பூமி தன்னுள்ளே புதைத்து வைத்திருக்கிற அத்துணை செல்வங்களையும் அது வெளிப்படுத்தும், அத்துணை செல்வங்களையும் வெளிப்படுத்தும், பெரிய பெரிய தூண்களெல்லாம் தங்கத்தினால் வெளியிலே வந்து கிடக்கும் கியாமத்து நாள் சமீபத்திலே என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியை இதற்கு கொஞ்சம் ஆய்வு செய்ய போய்தான் கொஞ்சமா தோண்டி எடுக்கிறார்கள், பெட்ரோலை தோண்டி எடுத்திருக்கிறார்கள், எத்தனையோ சக்தி வைத்து வந்திருக்கிறார்கள், கொஞ்சம் ஆய்வு செய்வேன், ஆய்வு செய்யலைன்னா இந்த பூமி ஒன்றையும் விட்டு கொடுத்திருக்கார். இன்னும் கொஞ்சம் ஒரு 100 வருடங்களுக்கு முன்னால் போய் பார்த்தோம், ஆனால் பூமி ஒன்றையுமே வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை, எல்லாத்தையுமே மறைத்துத்தான் வைத்திருந்தது. எனவே இந்த மறைத்து வைக்கக்கூடிய மனப்பான்மை பூமியில் இருக்கிற காரணத்தினால் மனிதனிலே அப்படி ஒரு கலப்பு இருக்கிறது. அந்த கலப்பை நீக்குவதற்காகத்தான் ஜகாத்தை அல்லாஹ் தஆலா கடமையாக்கியிருக்கிறார். ஜகாத் என்ற செல்வத்தை நீ முன்னால் சம்பாதித்தது என்றாலும் கூட அதில் ஒரு சதவீதத்தை நீ வெளிப்படுத்து, உனக்கு இதை நீ சேமித்து வைக்காதே, நீ பூட்டி பூட்டி வைக்காதே, மண்ணு செய்த மாதிரி நீ உன்னுடைய கலப்பு உன்னுடைய மூலப்பொருளாக நீ மண்ணு செய்த மாதிரி செய்யாதே, வெளிப்படுத்து என்று சொல்கின்ற அந்த சக்காத்தின் மூலமாக மனிதன் தன்னிலைக்கு வரப்படுகிறது. கணியத்திற்குரியவர்களே, 9வது 5 கடமைகளை அல்லாஹ்வுத்தரம் நமக்கு ஆக்கிவிடவில்லை. அந்த 5 கடமைகள் மனிதனுக்கு தேவை, அப்பொழுதுதான் அவன் மனிதன் மனிதனாக இருப்பான், அல்லது பணப்பையாக இருப்பான், அல்லது அவன் கஞ்சனாக இருப்பான், அல்லது அவாவுடைய அவா பிடித்த பிழையாக இருப்பான், அல்லது அவன் பெருமை பிடித்த ஜப்பாராக இருப்பான். அவனை நடுநிலைக்கு கொண்டு வருவதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா திட்டமிட்டு இந்த கடமைகளை நமக்கு கடமையாக்கியிருக்கிறான் போலும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அதைப் போன்றே மனிதனிடத்தில் தண்ணீருடைய கடமை, தண்ணீர் மனிதனில் எவ்வளவு இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட 75% சரீரம் என்று சொன்னால் 25% தண்ணீர் என்று சொல்லப்படுகிற அளவிற்கு தண்ணீர் நம்மிலே கலந்திருக்கிறது. தண்ணீர் இல்லையானால் சாதாரணமாக ஒரு அடி அடித்தாலும் கூட கண்ணீரிலிருந்து நீர் வழி ஆரம்பித்து விடுகிறது. இந்த தண்ணீருடைய கலப்பு என்ன தெரியுமா? தன் இனம், தன் இனம். இது இயற்கையிலேயே தண்ணீரிலே அமைந்து விட்ட ஒரு சிறப்பு. தண்ணியை ஊற்றினீர்களானால் உடனே அது சரசரண்டு இன்னொரு பள்ளத்தில் உள்ள இன்னொரு தண்ணீரோடு போய் சேர்ந்து விடும். அங்க தண்ணீர் இல்லையானால் அப்படி உள்ளே போய் கீழே பூமிக்குள் கிடக்கிறதெல்லாம் அதோடு போய் சேர்வதற்கான முயற்சி மேற்கொள்ளும். எனவே தண்ணீர் தன் இனத்தோடு சேரக்கூடிய இயற்கை பாவம் உள்ளது. அது மனிதனிலே கலந்து விட்ட காரணத்தினால் தன் இனம், தன் குடும்பம், தன் ஊர். இங்கிருந்து வெளிநாட்டிலே மலேசியாவிலே சென்று அவன் சம்பாதிக்க ஆரம்பிப்பார். அங்கு சம்பாதித்துக் கொண்டிருக்கும் பொழுதே அவனுக்கு அங்கு ஒரு மழை வீழ்ந்ததென்றால் உடனே நினப்பு, நம் ஊர்ல இந்த நேரத்தில் மழை பெய்யுமா, நம் ஊர்ல மழை பெய்யுமா என்பதாக சிந்தித்துக் கொண்டிருப்பான். தன்னுடைய இனம், தன் நாடு, தன் ஊர் என்ற அந்த குறுகிய வட்டத்தோடு இருப்பதற்கு காரணம் அவனிடத்தில் உள்ள தண்ணீருடைய கலப்பு. எனவே அதை நீக்குவதற்காகத்தான் மகா சமுத்திரமாகிய அந்த அரபா பெருவழியிலே இவனை கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறது. ஹஜ்ஜின் மூலமாக அந்த எண்ணத்தை போக்கடிக்கப்படுகிறது. இறைவன் என்றால் ஏதோ ஒவ்வொருக்காரன் மட்டும் படைத்தவன் இறைவன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயப்பா, இறைவன் எவ்வளவு மகத்துவமிக்கவன் என்று வருவார். எத்தனை வகையான மக்கள், எத்தனை வகையான உயரம் அவர்கள் அவருடைய பக்தியோடு இணைத்து பார்க்கின்ற பொழுது நீ ஒரு துக்கடா, ஒரு சாதாரண ஒருவன் தான் என்று அந்த பெரும் சமுத்திரத்திலே கலந்து வைத்து இவனுடைய அந்த தன் என்ற நிலையை அடித்து ஒடுக்கி அவன் அல்லாஹ்வுடைய அடியான், அல்லாஹ்வுடைய அடியான் என்ற ஒரு பெரும் கலப்பிலே கலப்பச் செய்வதற்காக வேண்டி ஹஜ்ஜ் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. கணியத்துக்குரிய பெருமக்களை, இப்படியே நீங்கள் சொன்னீர்களே, ஆனால் ஆகாயம், ஆகாயம் என்று சொல்வார்கள். ஆகாயம் என்பதும் கலப்பு. எப்படி? தண்ணீரின் மூலமாக தன் இனம் என்ற பத்து வருகிறதை அது நீக்குவதற்கு ஹஜ்ஜு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. பூமியின் மூலமாக மறைத்து வைக்கும் கஞ்சன் என்ற புதைத்து வைக்கக்கூடிய தன்மை ஏற்படாமல் இருப்பதற்கான ஜகாத் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. காற்றின் மூலமாக எங்கும் வியாபித்து எல்லாவற்றையும் அடைய வேண்டும் என்ற ஆட்சி நீக்குவதற்கான நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. நெருப்பின் மூலமாக அவனிடத்தில் உள்ள அந்த பெருமையை அகந்தை உடைப்பதற்கான நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அதை கொண்டுதான் ஆகாயம், ஆகாயம் என்பது ரூஹு என்று சொல்வார்கள், ஆற்றல், பேராற்றல். இந்த பேராற்றலை லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லி அந்த பேராற்றலுக்கு ஒரு சம்மட்டேடி கொடுக்கப்படுகிறது. ஏனென்றால் மனிதன் என்ன எண்ணுகிறான், தன்னால் செய்ய முடியாத ஆற்றலை செய்த அத்தனை பேரையும் தெய்வமாக எண்ண ஆரம்பிக்கிறான்.
தன்னால் செய்ய முடியாத ஆற்றல் அனைத்தையும் தெய்வமாக நிற்கிறார். ஒரு விபூதியை வரவழைத்து கொடுத்து விட்டாரே, அவர் பெரிய சக்தி படைத்தவராக ஆயிருக்கிறார். ஓ, இவனால் அந்த விபூதியை வரவேற்க முடியாது, இவனால் வரவேற்க முடியாது, இவனால் வரவழைக்க முடியாது, இன்னொருவன் வரவழைக்கிறான். எனவே அவன் பெரிய ஆற்றல் என்று எண்ணுகிறான். எதையெல்லாம் தன்னால் செய்ய முடியாதோ அதெல்லாம் தெய்வம் என்று மனிதன் எண்ண ஆரம்பித்து விடுகிறான். எனவே சூரியனை தெய்வம் என்று எண்ணினான், சந்திரனை தெய்வம் என்று எண்ணினான், கிரகங்கள் எல்லாம் தெய்வம் என்று எண்ணினான். இன்றும் கூட காலையிலே எழுந்திருந்த உடனே பேப்பரை விரித்துக் கொண்டு முதல் செய்தி எதை படிப்பார்கள் தெரியுமா? பேப்பரை விரித்துக் கொண்டு முதல் செய்தி என்ன எதை படிப்பார்கள் தெரியுமா? பெருவாரியான மக்கள் எதை படிக்கிறார்கள் தெரியுமா? இன்று சிம்மம் ராசி என்ன போட்டிருக்கிறார், கடக ராசி என்ன போட்டிருக்கிறார், இன்று மிதுனம் என்ன போட்டிருக்கிறார் என்று முதல் செய்தியாக பார்வையாக விழுகிறது. காரணம், எனக்கு இன்று இந்த கிரகத்தினால் நமக்கு என்ன விளைவு ஏற்படுகிறது, ஆனால் நம்முடைய செயல் கிரகம் தான் நிர்ணயிக்கிறது என்று மனிதன் இன்றும் நம்பிக்கொண்டிருக்கிறார். பேராற்றல் உள்ள அனைத்துமே கடவுள்தான் என்று நம்புகிற காலத்தில் துருக்கர்களும் அதை நம்புகிறார்கள் என்பது சில சமயத்தில் சங்கடமாக இருக்கிறது. ஒரு சமயத்தில் ஒரு பள்ளிவாசல் திறப்புலாவுக்கு சென்றிருந்தோம், ஒரு பள்ளிவாசல் திறப்புலாவுக்கு சென்றிருந்தோம். அங்குள்ள முத்தவல்லி இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும், கொஞ்ச நேரம் ஆகட்டும்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். கல்யாண சபையில கொஞ்ச நேரம் ஆகட்டும் என்று சொல்வார்கள், எங்களுக்கு தெரியும். இன்னைக்கு ராகாலம் இருக்குது, களி எட்டுங்கிறது காரணம் பாக்குறாங்க. மாப்பிள்ளைங்க வரல, மாப்பிள்ளை அட்டா வரல, அண்ணன் வரலன்னா பொய், எல்லாம் பொய். சொல்ற காரணம் என்னன்னா, ராகாலம் இன்னும் வரல, முடியல, அதுக்காக வேண்டி இப்ப கொஞ்ச நேரம் ஆகட்டும், கொஞ்ச நேரம் ஆகட்டும்னு சொல்லி கொண்டிருப்பாரு. இது பார்த்துருக்கோம். ஆனா பள்ளிவாசல் திறப்புறாள உட்கார்ந்து அந்த முத்தவல்லி கொஞ்ச நேரம் ஆகட்டும் பேப்பர் வெட்டுவதற்கு, ரிப்பனை வெட்டுவதற்கு என்று சொல்றாரு. கடைசி என்னடா என்று பார்த்தால், ராகுகாலம் களி எட்டும் என்று எதிர்பார்க்கிறார். பள்ளிவாசல் திறப்புலா அல்லாவுக்கான இந்த பேராக்கள் படித்த அல்லாஹ் இருக்கார் வேண்டி ஒரு திறப்பால் நடக்கும் பொழுது கூட அங்கும் ஒரு ராகாலத்தை பார்க்கிற இஸ்லாமியர்களும் இருக்கிறார்கள். மக்களுக்கு ஆற்றல் இருக்கிறது என்று நம்புவர்கள் இருக்கிறார்கள். இஸ்லாம் அதற்கு சாவுமணி அடிக்கிறது. லா தசுபுத்தகரவா ரத்தகரு, காலத்தை திட்டாதே, நான் தான் காலமாக இருக்கிறேன், அந்த காலம் செய்யக்கூடிய பொறுப்புக்கெல்லாம் நான் பொறுப்பு என்று நான் தான் இயக்கிறேன். இந்த விலை காலம் ஒரு பொம்மை, எதுவாலும் எதுவும் செய்ய முடியாது. நான் ஆட்டுவித்துக் கொண்டிருக்கின்றபடி ஆடக்கூடியவைகள் தான் இவைகள். உங்களுக்கு என் மீது நம்பிக்கை வேண்டும் என்று சொல்கிறது. உண்மையிலே அன்பான பெருமக்களே, மற்றவர்கள் எப்படி மிருந்து விட்டு போயிறார்கள், நாம் அல்லாஹை நம்பி இருக்கிறோம். எப்படிப்பட்ட அல்லாஹ் என்றால், பிடித்தாலும் பிடித்தோம், புளியங்கப்பை பிடித்தோம் என்ற அல்லாஹை நாம் நம்பி இருக்கிறோம். ஆமாம், மற்றவர்கள் எல்லாம் கெட்ட காலத்தில் ஒரு காரியத்தை ஆரம்பித்தால் அவர்களுடைய தெய்வத்தாலும் கூட தடுத்து நிறுத்த முடியாது என்பதனால் பயப்படுகிறார்கள். கெட்ட காலத்தில் ஒரு காரியத்தை ஆரம்பித்தால் அவருடைய தெய்வத்தால் கூட அதை தடுத்து நிறுத்த முடியாது என்பதனால் பயப்படுகிறார்கள். ஆனால் நம்முடைய அல்லாஹ் அப்படிப்பட்டவன் இல்லை. கெட்ட காலத்தில் ஆரம்பித்தாலும் அதை அப்படியே நல்லதாக மாற்றக்கூடிய ஆற்றல் என் இறைவனிடத்தில் இருக்கிறது. ஆற்றலைக்கும் அவற்றின் இன்னும் புள்ளி செய்யும் கதில் எல்லாவற்றையும் சிக்ஷி பெற்றவன் இறைவன் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்குமானால், கெட்ட காலம் என்ன, நல்ல காலம் என்ன, அதை பற்றி நமக்கு ஏன் காலம் என்ன சொல்ல முடியும்? இறைவனை நாம் நம்பியிருக்கிறோம். எப்படிப்பட்ட இறைவன், எவ்வளவு ஒரு ராகுகளுக்கு ஆரம்பிக்கப்பட்டதையும் நல்லதாக ஆற்றக்கூடிய ஆற்றல் நம்முடைய இறைவனுக்கு இருக்கிறது. நம்முடைய இறைவன் மீது நமக்கு நம்பிக்கை இருக்குமானால் மற்றவைகள் மீது நமக்கு நம்பிக்கை தேவை. ஆனால் தங்களுடைய தெய்வத்தின் மீது சரியான நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் அந்த காலத்தில் ஆரம்பித்தார். அந்த சகுனம் உள்ளவனை திருமணம் முடித்தார், அந்த கரகம் உள்ளவர்களை திருமணம் முடித்தால் வாழ்க்கை சரக்காது என்றெல்லாம் ஒதுங்கி கொண்டு போக வேண்டும். நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், ஒரு நாள் ஒன்று சுபுஹ் தொழுகை தொழுது விட்டால், சுபுஹ் தொழுகை தொழுது விட்டால் அவன் அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே ஆய்வெடுத்தான். எவன் சுபுஹ் தொழுகவில்லையோ அவனுக்கு ஏழு முஸீபத்து அவனுக்கு இறங்குகிறது. அல்லாஹ் மீது நாம் நம்பிக்கை கொண்டு சுபுஹ் தொழுது விட்டோமையானால், பெருமானார் சொல்றார்கள், சுபுஹ் தொழுது விட்டால் அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே இருக்கிறார், அவனுக்கு ஏதும் தப்பு பண்ணிடாத, அவனுக்கு எது இடக்கு முடக்க நடக்காத. ஏன்னா அல்லாஹ்வுடைய பொறுப்பில் அவன் இருக்கிறான். யார் காவல்ல இருக்கிறா தெரியுமா? அவனுக்கு காவல் யார் தெரியுமா? சாதாரண எஸ்பி அல்ல, அவனுக்கு காவல் யார் தெரியுமா? ரப்புல் ஆலமீன் காவல் கட்டுறான். எனவே அவன் விஷயத்துல எதுவும் தகராறு பண்ணிக்கிறாத. சுபுஹ் தொழுதும் விஷயத்தில் இருந்து நரிகள் நாயின் செலவாகும் சொல்வார்கள். அன்பான பெருமக்களை, கிரகங்களுக்கு சக்தி இருக்கிறது என்று மற்றவர்கள் எண்ணுவார்கள், ஆனால் இஸ்லாமியர்களுக்கு தேவையில்லாத ஒன்று. ஏனென்றால் நம்முடைய இறைவன் அனைத்தையும் ஆட்டி படைக்க வல்லவராக இருக்கிறார். எவ்வளவு மோசமான காலத்தில் உள்ளதையும் அவன் நல்லதாக நடத்தி தருவான். எவ்வளவு பூனை கொடுக்க போனாலும் அதையும் மாற்றுகிற ஆற்றல் ரப்பிடத்தில் இருக்கிறது. எதையுமே நாம் பார்க்க வேண்டியதில்லை, அவனை மட்டும் பார்த்தால் போதுமானது, அவனை மட்டும் நாம் கைப்பிடித்துக் கொண்டால் போதுமானது என்ற அந்த அற்புதமான தன்மையை சென்று காட்டுகிறது. அவன் மரத்தை கூட பெரிய சக்தி உள்ளதாக இருக்கிறார். மரத்தை கூட அதை சுற்றி சுற்றி வந்தால் என்னமோ பிள்ளை கிடைக்கிறது என்று நினைத்துக் கொண்டு மரத்தை கூட நினைக்கிறார். ஏதாவது ஒரு நோய் வந்து விட்டால் அதற்கு பயப்படுகிறார்.
நோய் வந்து விட்டால் பயப்படுறார்கள். நோயை இறக்குவன் அல்லாஹ் அல்லவா, மருந்து இறக்குவன் அல்லாஹ் அல்லவா, அல்லாஹ் பிடித்தால் போதும் என்று நினைக்காமல் ஒரு அம்மை என்ற நோய் வந்து விட்டாலும் கூட அதற்கு பயப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இஸ்லாமியருடைய வீட்டிலும் கூட வேப்பலை தொங்க வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் வேப்பலை தொங்க வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டால், பிச்சை போடக்கூடாது, பிச்சை ஓடக்கூடாது. ஏன்னா அம்மை பார்த்திருக்கிறது, அம்மை பார்த்திருக்கிறது என்றால் பிச்சை ஓடக்கூடாது என்பதற்கு அடிப்படையாக ஒரு வேப்பரையை தொங்க வைத்திருக்கிறார். அப்படி உள்ள பழக்கம் இருப்பதோ இல்லையோ தெரியவில்லை, ஆனால் மக்களிடத்தில் அப்படி ஒரு மனப்பான்மை இருக்கிறது. பிச்சை போட்டால் தானப்பா முசீபத்து போகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். தர்மத்தின் மூலமாக விதியே மாற்றுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். வீட்டிலே அம்மை நோய் இருந்து விட்டால் அதிகமான பிச்சையை போட்டு அந்த நோயை அகற்றுவதற்கு மேற்கொள்ள வேண்டும். ஆனால் அதற்கு மாற்றமாக தர்மம் செய்யக்கூடாது என்று பச்சிலை போட்டது. ஏனென்றால் ஏதோ ஒரு தெய்வத்துறை பெயரை சொல்றார். இஸ்லாமியர்கள் அந்த பெயரை சொல்லக்கூடாது. மரியம் பீவி அம்மா என்பதாக உடனே பெயரை, அது மாறி மேரி, உடனே மரியம் பீவி என்பதாக பெயரை மாற்றிக்கொள்கிறார். இஸ்லாமியர்கள் எத்தனை ஊழல்களை பண்ணுகிறார்கள் தெரியுமா? அல்லாஹ் தான் மருந்தை இறக்கிய போனும், நோயை இறக்க போனும், எனவே அல்லாஹின் அந்த நம்பிக்கை வேண்டும் என்பதை நமக்கு நினைவு காட்டக்கூடியதான் லா இலாஹ இல்லல்லாஹ். கணியத்துக்குரிய பெருமக்களை நெருப்பை பார்த்து பயப்படுகிறார்கள், சாதாரண மயிலை பார்த்து பயப்படுகிறார்கள், ஒரு எலியை பார்த்து பயப்படுகிறார்கள், யானையை பார்த்து பயப்படுகிறார்கள், எதெல்லாம் தன்னை விட பேராற்றல் இருக்கிறதோ அதையெல்லாம் பார்த்து பயப்படுகிறார்கள். ஆனால் இஸ்லாம் எனக்கு அது கூடாது. எனவே ஆகாயம் என்ற அது மிகப்பெரிய சக்தி என்பது லா இலாஹ இல்லல்லாஹ். ஆகாயத்தின் மூலமாக அந்த ஆகாயத்தை அடுத்து ஒடுக்கி சுருட்டி மடக்கி லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற பேராற்றின் மூலமாக அடக்கி ஆளக்கூடிய ஒரு தன்மையை கலிமா நமக்கு சொல்லித் தருகிறது. கலிமா மட்டும் நம்மிடத்தில் இருக்குமானால், கலிமா மட்டும் நம்மிடத்தில் இருக்குமானால், அன்பான பெருமக்களை எல்லாம் நமக்கு அடையும். மன் ஹாஃபல்லாஹ ஹாஃபலஹு குல்லு ஷை, யார் அல்லாஹ்விற்கு பயப்படுகிறானோ அவனுக்கு எல்லாமே பயந்துவிடும். அல்லாஹ்விற்கு இவன் பயந்தால் எல்லாமே இவனுக்கு பயப்பட ஆரம்பிக்கும். அல்லாஹ்விற்கு இவன் பயப்படவில்லையானால் எல்லாவற்றிற்கும் இவன் பயப்படுவான் என்ற தத்துவத்தை இஸ்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. கணியத்திற்குரிய பெருமக்களை, இவ்வாறு ஒவ்வொன்றுக்கும் தத்துவங்கள் இருக்கின்றன. ஒதுவுக்கும் சிறந்த தத்துவம் இருக்கிறது. சாதாரணமாக மசாஜ் செய்வது என்று நாம் சாதாரணமாக எண்ணிக்கொண்டிருந்தோம். காதுக்கு மசாஜ் செய்வது, காதுக்கு மசாஜ் செய்வது என்று ஒன்றாக எண்ணிக்கொண்டிருந்தோம். ஆனால் அதை கூட இன்றைய உலகத்திலே காதிலே அப்படி தடவுவதன் மூலமாக எத்தனையோ நோக்காடுகள் நீக்கப்படுகிறது என்பதாக மருத்துவம் சொல்லக்கூடியதாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அக்குபங்க்சர், அக்குபங்க்சர் என்று சொல்லப்படுகிற மருத்துவ ரீதியாக காதை நாம் தடவி கொடுக்கின்ற பொழுது, ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு 5 தடவை காதை தடவி கொடுக்கின்ற பொழுது எவ்வளவு நோக்காடுகள் நீக்கப்படுகின்றன என்பதை அந்த வைத்திய முறையிலே சொல்லித்தரப்படுவதை நாம் காணுகிறோம். ஒவ்வொன்றுக்கான தத்துவத்தை இங்கு பேசுவதற்கான நேரமில்லை அன்பான பெருமக்களே. ஆனால் ஒட்டுமொத்தமாக கடமைகள் எல்லாம் அல்லாஹ்வினால் தரப்பட்ட ஷரியத் அற்புதமானவைகள், அறிவுக்கு உகந்ததவைகள், மனிதனுடைய சிந்தனை சக்தியை மேற்படுத்தக்கூடியவைகள், மனிதனுடைய ஆற்றலை பேராற்றலை வெளிப்படுத்தக்கூடியவைகள். இவைகளிலே நாம் கட்டுப்பட வேண்டியதுதான் நம் மீது கடமையாகும். இதில் ஏன் எதற்கு என்பதை பற்றி சிந்திக்க கூட கூடாது. கணியத்திற்குரியவர்கள் ஹஜ்ஜை பற்றி சொல்லுகின்ற பொழுது, ஹஜ்ஜை பற்றி சொல்லுகின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கிறார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் தஅபுதம் வரிக்கா, லா இலாஹ இல்லல்லாஹ் தஅபுதம் வரிக்கா. சபா மர்வாவிலே போகக்கூடிய நேரத்தில் ஒரு துவா, அந்த துவாவிலே இந்த வரி வரும், அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் தஅபுதம் வரிக்கா, முழுமையான கட்டுப்பாடு, முழுமையான அடிமைத்தனம். ஹஜ்ஜி அதை சிறப்பாக நிரூபிக்கிறது. சுற்று என்றால் சுத்த வேண்டும், ஓடு என்றால் ஓட வேண்டும், இந்த படு என்றால் படுக்க வேண்டும், ஏன் எதற்கு என்றெல்லாம் கேட்கக்கூடாது. அந்த பயிற்சி தான் ஹஜ்ஜிலே பிரதானமாக நமக்கு சொல்லி தரப்படுகிறது. ஏன் சுத்தணும்? எல்லாம் ஒன்னே நீங்க வச்சுட்டு சுத்த சொன்னா நான் சுத்துறேன், யாரோ ஒருத்தர் கல்லான் கட்டுற கட்டடம் இதை போய் சுத்த சொல்றியே கேட்டா சுத்துன்னா இங்க ஏன் ஓடணும்? சபா மறுவாவில் ஓட சொல்றியே, ஏன் இந்த இடத்துல ரெண்டு இடத்துல ஓடணும்? அதெல்லாம் கேட்காது, சுத்துண்டா சுத்து. சாம அறபாக்கம் போய் படு, முத்தன் வாலி போடு, எங்க பார்த்தாலும் ஒரே அங்கங்க சிறுநீர் படிச்சு வச்சிருந்த மாடு வந்து போன உடனே பஸ் அங்கெல்லாம் கழிச்சு பழக்கமா, அதே மாதிரி பஸ்ஸுக்கு பின்னாடி எல்லாம் படிச்சு வச்சிருப்பான். நம்ம போய் படுத்தா நாட்டம் அடிக்கல், என்ன அடித்தாலும் முத்தனி போறோம், நீ படுத்தா ஆமராட்டி. படு என்றால் படுத்து விடு, எதையுமே வச்சு சிந்திக்காது என்பதுதான் நம்முடைய இபாதத்தினுடைய அடிப்படை. ஏனென்றால் இது உயர்ந்த தத்துவங்களினால் அமைக்கப்பட்டது. ஒருவர் கூட இது தேவையில்லாது என்று சொல்ல முடியாது. மற்றவர்களுடைய வணக்க வழிபாடுகளை நாம் பேச வேண்டிய தேவையில்லை. நம்முடைய வணக்க வழிபாடு என்பது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒன்றான். அல்லாஹ் தஆலா ஒரு இடத்திலே சொல்வான், வழக்கும் ஹயாத்தின் யா உள்ளின் நல்பா, விபச்சாரம் புரிந்தவனை கண்டறிந்து கொள்ள வேண்டும்,
திருமணம் முடிந்திருந்தால் 100 கசேரி குடிக்க வேண்டும், திருடனாக இருந்தால் கைவிட வேண்டும் என்றெல்லாம் கடுமையான சட்டம் தரப்பட்டிருக்கிறதே என்றால் அதை ஏற்றியவன் அல்ல, அவனுடைய ஆட்சியிலே நீங்கள் குறை சொல்லாதீர்கள். அல்லாஹ் சுப்ஹான் வலக்கும் ஃபில் பிசாஜி ஹயாத்தும் யா உலில் அல்பாப் 279 ஆரம்பத்தில் சொன்ன வசனத்தில் சொல்வான் 45:18 சும்மா ஜஅல்னாக அலா ஷரியத்தின் மினல்லாம் ஒரு ஷரியத் சட்டத்தை உமக்கு நாம் ஆக்கி இருக்கிறோம், ஃபத்தபிஹா அதை பின்பற்றுங்கள். ஷரியத்தை ஆக்கியிருக்கிறோம் பின்பற்றுங்கள் என்று சொன்ன அல்லாஹ் இந்த விபச்சாரத்திற்கெல்லாம் ஏன் கடினமான சட்டம் என்பதற்கு விளக்கம் சொல்லும் பொழுது வலக்கும் பின்பிசாக்கு ஹயாத்மியாவுலில் அல்பாவும் இந்த தண்டனையை உயிரை கொன்றான் பழி வாங்க வேண்டும் என்ற தண்டனையை முழுமையாக நிறைவேற்றினால் உயிர் மிச்சப்படும், வாழ்க்கை அதிகமாகும், கடுமையான தண்டனை வரும்பொழுது குற்றம் குறையும், சாதாரண தண்டனை வரும்பொழுது குற்றம் பெருகும். என்ன குற்றம் செய்தாலும் தப்பிச்சுவிட வழி இருக்கிறது என்று சொல்லுகின்ற பொழுது இன்னும் குற்றம் பெருகும். எனவேதான் நான் கடுமையான சட்டத்தை ஏற்றியிருக்கிறேன். இந்த கடுமையான சட்டத்தின் மூலமாக உயிர் மிச்சப்படுகிறது, உயிர் வாழ்க்கை இருக்கிறது. யாரோ ஒருவனைத்தான் குறை செய்திருப்பார்கள் படிப்படியாக, ஆனால் அதன் மூலமாக யாருமே அந்த குற்றத்தை செய்யாமல் அத்தனை பேர்களும் பாதுகாக்கப்படுவார்கள் என்று அந்த வசனத்திலே வளர்க்கும் திருப்பி சாட்சி பழிக்கு பழி வாங்குதல் என்ற சட்டத்திலே ஹயாத்தின் யாவுள் அல்வா அறிவுள்ளவர்களே உங்களுக்கு ஹயாத் இருக்கிறது என்று சொல்லி காட்டுவான். கணியத்திற்குரிய பெருமக்களை வாரிசுரிமை சட்டத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹான் ஒரு வசனத்திலே 4:11 ஆபாவுக்கும் அபனாவுக்கும் உங்களுடைய பெற்றோர்களா உங்களுக்கு நல்லவர்கள் அல்லது உங்களுடைய பிள்ளைகளா உங்களுக்கு நல்லவர்கள் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். யார் உங்களுக்கு பயனாக இருப்பார் என்று நீங்கள் அறிய மாட்டீர்கள். உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு பயனாக இருப்பார்களா, உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு பயனாக இருப்பார்களா என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். எனவே பரிவர்த்தம் மினல்லா அல்லாஹ்வுடைய சட்டம், அதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹான அலீமன் ஹக்கீமா அல்லாஹால அறிந்தவனாகவும் திட்டமிட்டானாகவும் இருக்கிறான் என்று சொல்லி வாரிசுரிமை சட்டத்தை பற்றி அல்லாஹ் மிகச் சிறப்பாக எடுத்துச் சொல்வார். வாரிசுரிமை சட்டத்தை பற்றி அல்லாஹ் மிகச் சிறப்பாக எடுத்துச் சொல்வார். கணேந்திரபுரிய பெருமக்களை பெருவாரியான அவர்களிலே இஸ்லாமிய ஷரியத் கோர்ட்டினுடைய இந்த வாரிசுரிமை சட்டத்தை பின்பற்றுவதில்லை. உண்மையில் அது மிகப்பெரிய தவறான ஒன்று. பொம்பளை சொத்து பொம்பளைத்தான் என்பதாகவெல்லாம் சாதாரண கட்ட பஞ்சாயத்தின் மூலமாக சொத்துக்களை பிரிக்க வைக்கிறார்கள். இல்லை இல்லை, அல்லாஹ் குர்ஆனிலே அதற்கென்று சில ஆயத்துக்களை இறக்கி சொன்ன சட்டங்கள், அதை நாம் பின்பற்ற வேண்டிய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஒரு சமயத்தில் ஒருவர் வந்தார், வந்து ஒரு சொத்து எப்படி பிரிக்கணும் என்று கேட்டார். சரி, பிரித்து கொடுத்தார், கணக்கு போட்டு கொடுத்தார். கணக்கு போட்டு கொடுத்த பிறகு அவர்கிட்ட கேட்டான், எங்க அவர் இறந்து எவ்வளோ நாளாச்சு? ஏன்னா சில சமயத்தில் சொத்தை 10 வருஷமா பிரிக்காம 100 வருஷமா பிரிக்காம கூட இருப்பாங்க. அந்த மாதிரி இது எப்போ இறந்தாரு என்று கேட்டான். இறக்கலைங்க, இன்னும் அவர் இறக்கல. ஆனால் நான் சென்னையிலிருந்து வியாபாரத்தை விட்டுட்டு இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறேன். இவர் இறந்தால் எனக்கு ஏதாவது கிடைக்கும்னா நான் காசு இருப்பதில் பரவாயில்ல. ஏன்னா இவர் சாக மாட்டேங்கிறார், நாளைக்கு போகிறாங்க, நாளைக்குங்கிறாங்க, 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 நாளைக்கு நாளைக்கு சொல்லிட்டே இருக்கிறாங்க. வியாபாரத்தை விட்டு அவங்க உட்காந்துருக்குறேன், அதனால் எனக்கு ஏதாவது கிடைக்கும்னா சொல்லுங்கள், நான் காத்திருக்கிறேன். அதுக்காக தான் கணக்கு போட்டு கேட்டேன், இறக்கவில்லை. ஆனால் அவர் இறந்தால் எனக்கு என்ன கிடைக்கும், என்ன லாபம், அது தெரிஞ்சுக்கிட்டு தான் கணக்கு கேட்டேன் என்பதை ஆக்கிவார்கள். கண்ணியத்துக்குரியவர்களுடைய மக்களுடைய நிலைமை அந்த சட்டத்துக்குள் ஏதாவது ஓட்டை இருக்கிறதா என்பதை பார்த்து அதை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் மனிதனுடைய நிலைமையாக இருக்கிறது. இஸ்லாமிய சரிய சட்டத்தை குறை சொல்வர்கள் எத்தனை சொல்லுவாங்க, மகன் ஒருவன் இறந்து விட்டால் இன்னொரு மகனும் இருக்கும் பொழுது பேரனுக்கு சொத்து கிடைக்காது. ஒருவருக்கு 2 மகன், ஒரு மகன் இறந்து விட்டான் அவருடைய பேரப்பிள்ளை இருக்கிறார், இன்னொரு மகன் உயிரோடு இருக்கும்போது பேரனுக்கு சொத்து கிடைக்காது. பேரனுக்கு சொத்து கிடைக்காது, என்ன அநியாயமான சட்டம் என்பதாக சொல்வார். ஷரியத் என்ன சொல்கிறது தெரியுமா, பேரனுக்கு சொத்து கொடுத்தா எல்லாத்துக்கும் பிரிச்சது போகத்தான் அவனுக்கு அவனுக்கு ஒரு விகிதாச்சாரம் வரும். ஆனால் நீ இவனை சொத்து இல்லாதவன் என்று ஆக்கிவிட்டால் உன்னுடைய சொத்தில் 1/3 அவனுக்கு எழுதி வைக்கலாம். வசியத் என்று சொல்வார்கள், ஒருவர் தன்னுடைய சொத்திலே 1/3 வாரிசு அல்லாதவர்களுக்கு எழுதி வைக்க முடியும், வாரிசுக்கு எழுதி வைக்க முடியாது. வாரிசு உரிமை பெற்றவருக்கு 1/3 எழுதி வைக்க முடியாது, வாரிசு உரிமை இல்லாதவர்களுக்கு 1/3 எழுதி வைக்கிறார். எனவே பேரனுக்கு நீ ஷரியத் பிரகாரம் கொடுத்தேன்னா கொஞ்சம் தான் வரும், நீ அப்படி செய்ய வேணாம். அவனை வாரிசு இல்லை என்று நாம் தனிப்பித்து விடுகிறோம். வாரிசு இல்லை என்று சொல்லும் பொழுது 1/3 நீ எழுதி வைப்பதற்கு, நீ பேர மேல உனக்கு அக்கறை இருக்குமானால், சொத்து கொடுக்க வேண்டும் என்று ஆசை இருக்குமானால், அவன் வாரிசு இல்லாத காரணத்தினால் உன் சொத்து மொத்த சொத்துல 1/3 அவனுக்கு கொடுக்கலாம்.
கொடுத்தவனை சிறப்பிக்கலாம். சிறப்பிப்பதற்கான ஒரு வழியைத்தான் ஷரியத்து அவனை வாரிசின்மையிலிருந்து நீக்கி இப்படி செய்திருக்கிறது. அந்த உள்ளத்தை தெரியாமல் நாம் குறைத்து கொண்டிருக்கிறோம். அதே போன்றே வடக்கு மகனுக்கு இஸ்லாத்திலே பங்கில்லை என்று சொல்வதெல்லாம் கூட இஸ்லாத்திலே குறையாக சொல்லப்படுகிறது. வடக்கு மகன் என்ன இருந்தாலும் வடக்கு மகன் அல்ல, வடக்கு மகன் என்ன இருந்தாலும் வடக்கு மகன் அல்ல. அவனுடைய இரத்தம் வேறு இரத்தம் என்ற காரணத்தினால் அது தவறுகளை செய்துவிடும். எனவே வடக்கு மகன் தானே சொல்லி அம்மாக்காரங்க அணைத்து போட்டு படுக்க கூடாது. அவன் என்ன இருந்தாலும் வேறு இரத்தம் என்று ஷரியத்து அந்த அடிப்படையை தெளிவாக பின்பற்றக்கூடியவர்களாக அமைந்திருக்கிறவன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, சட்டங்களை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இந்த சட்டங்களை பின்பற்றுவது மிக கடமையான, இவைகளை நாம் கட்டாயமாக பின்பற்ற வேண்டும். இந்த சட்டங்களை நாம் பின்பற்றாத பொழுது நாம் மிகப்பெரிய தண்டனைக்கு ஆளாகும். சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்களேன், நமக்கெல்லாம் தெரிந்த இந்த ஐந்து சட்டங்கள், ஐந்து சட்டங்களிலே தொழுகை. இந்த தொழுகையை நாம் விட்டால் என்ன, தொழுகை அதை விட்டால் என்ன? அபு ஹஜரத் கொஞ்சம் கூட அனுமதி இல்லை என்பதை சட்டம் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய சட்டம் அது கடினமான சட்டம். அதில் நாம் கொஞ்சம் கூட சலுகை எடுத்துக் கொள்வதற்கு நமக்கு இடத்தில் இஸ்லாம் அனுமதி கொடுக்கவில்லை. எவன் தொழுகி விட்டானோ அவன் காக்கிறான். ஒரு சமயத்தில் ஹஜ்ஜுக்கு நாங்கள் போயிருந்தோம். ஜித்தாவிலிருந்து புறப்பட்டு போய்கொண்டே இருக்கும் பொழுது தொழுகி நேரம் வந்து விட்டது. உடனே எல்லாரும் தொழுக தொழுகன்னு சத்தம் போட ஆரம்பிச்சாங்க. பொதுவாக ஆஜியார்கள்லாம் புறப்படும் போது ரொம்ப ஈமானா இருக்கும். இங்கிருந்து புறப்படும் பொழுது ரொம்ப ஈமானா புறப்புவாங்க. அந்த முறையில் ஜித்தா இந்த மக்காவோ போய் சேரல, அதனால தொழுக தொழுக தொழுகன்னு சத்தம் போட்டாங்க. சரின்னு மெதுவாக எல்லா சத்தம் இடங்களையும் போய் டிரைவர்கிட்ட போய் எப்பா சலா சலா அப்படின்னாம அவர்கிட்ட சொன்னோம். சொன்ன திரும்பி பார்த்து அவருக்கு சாம வண்டியை ஓட்டுறார். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனது, தொழுக 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 என்று எல்லாரும் சத்தம் போட ஆரம்பித்தாங்க. டிரைவர்கிட்ட சொல்லியாச்சுங்க என்று நாம் சொன்னோம். இதெல்லாம் நீங்கள் சொல்லுங்க, திரும்பி ஒருக்கா போய் சலா சலான்னு சொன்னார். அவர் திரும்பி ஒரு பார்வை பார்த்து மறைச்சிட்டு அவ்வாடு வண்டியை ஓட்டுறார். ஓட்டிக்கிட்டே இருக்கிறார். இங்க எல்லாம் கொஞ்சளிக்கிறாங்க, தொழுக போச்சே கலா போச்சே, முதலே தொழுக கலா போச்சு கத்துறாங்க. கடந்து கடைசியில மூணாவது ஒரு தடவை சொல்லி பாருங்களேன் நாங்க. சரி, நாமளும் போய் அசலா அசலாக்குன்னு சொன்னோம். திரும்பி பார்த்தா அந்த ஆள் பதிலே பேசல. பேசாம போயிட்டு நான் திடீர்னு கொண்டு போய் ஒரு பெட்ரோல் பங்கில் இறக்கினான். இறக்கிட்டு முசல்லா விரிச்சு போட்டு உடனே தட்டுக்கிற அந்த டிரைவர் முசல்லா விரிச்சு போட்டு உடனே தட்டு அப்படின்னா தெரியுது நம்ம ஒதுவோடதான் இருந்திருக்கிறார். தொழுகை அந்த ஆள் பக்தருடைய கவனிச்சுட்டு தான் இருந்திருக்கிறார். எனவே தொழுக நேரம் கடைசி நேரத்துக்குள்ள தொழுதலான அவருக்கு நம்பிக்கை இருந்ததுனால குறிப்பிட்ட பெட்ரோல் பங்க் வந்து முசல்லா ஒரு தொகுப்பில் கட்டிட்டு இங்க தள்ளியாசம் இருக்குது, அங்க போய் நீங்க எல்லாம் ஒளிச்சு இது தொழுங்கன்னு எங்களை கட்டி விட்டார். அவர் தொழுதாரு, தொழுது முடிச்சாரு, எல்லாரும் உட்கார்ந்துட்டாரு. உட்கார்ந்த உடனே என்னை பார்த்து, நான் தானே அவங்ககிட்ட பேசுற, மத்தவங்க எல்லாம் நல்லபடி மாதிரி இருந்துட்டாங்க, நான் தானே பேசுறேன், என்ன பார்த்து அவர் சொன்ன வார்த்தை தான் என்ன தெரியுமா இந்த அர்த்தம், நான் தொழாம இருக்கா முஸ்லீம் தொழுதுனா அவன் முஸ்லீம் பேர் வச்சு என்ன பிரயோஜனப்பா, இதான் மாத்தமாதிரி மாதிரி பேர். நான் முஸ்லீம், நான் தொடர்ந்து இருப்பேனா, இப்படி என் மேல கோபப்பட்டீர்களே என்பதை அன முஸ்லீம் என்ற வார்த்தை பல வருடங்களுக்கு முன்னால் சொன்னார். ஆனால் இன்றும் என் சம்மட்டியில் அடித்ததை போன அந்த வார்த்தை என்னுடைய காதலை ஒழித்துக் கொண்டது. அன முஸ்லீம், நான் முஸ்லீம், நான் தொடர்ந்து இருப்பேனா, நான் முஸ்லீம் தொழாமல் இருப்பானா என்பதனுடைய அர்த்தமே என்னவென்றால் எவன் முஸ்லீமாக இருக்கிறானோ அவன் தொழவில்லை, ஆனால் அவன் முஸ்லீமை விட்டு வெளியாகி அதை பெருமானார் தெளிவாக சொல்கிறார்கள். அவன் தரக்கா பக்கத்துக்கு அப்புறம் நோன்பு, நோன்பும் அப்படித்தான். நோன்பு வைக்க வசதி இருந்தும் நோன்பு வைக்காமல் இருந்தால் அவன் நிலைமை என்ன? ஹதீஸர்களை சொல்வார்கள், படியில் ஏறினார்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆமீன் என்றார்கள். இரண்டாவது படியில் ஏறினார்கள், ஆமீன். மூன்றாவது படியில் ஆமீன் என்றார்கள். அதற்கான விளக்கம் கேட்டபொழுது மூன்று படியில் ஒரு படிக்கு விளக்கம் சொல்வார்கள். ரமலான் வரப்பற்று நோன்பு வைக்கவில்லை, ஆனால் அவன் நாசமாகட்டும் என்று ஜிப்ரயீல் துஆ செய்தார், நான் ஆமீன் சொன்னேன். யார் துஆ? நீங்களும் நாங்களும் பெரிய அதிர்ச்சியார்கள். ரமலான் வரப்பற்று மன்னிப்பு பெறவில்லை, ஆனால் அவர் நாசமாகட்டும் என்று ஜிப்ரயீல் துஆ செய்தார். யாருக்கு? அதற்கு யார் ஆமீன் சொல்லி இருக்கிறார்கள்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி ஆனால் நோன்பை விட்டவனுடைய கதைகள் ஷரியத் சட்டம் என்பது நாம் நினைத்துக் கொண்டிருப்பதை போன்று முடிஞ்சா பேணிக்கொள்ளலாம் முடிஞ்சா விட்டலாம் என்பதை அல்ல. கடுமையான சட்டங்கள் இல்லை, ஆனால் அப்துல் காதர் பேர் வைப்பதற்கு நீ நாயக்கே இல்லை, உன்னுடைய தயவு இந்த மார்க்கத்துக்கு தேவையில்லை.
ஜகாத்தை பற்றி சொல்லவே தேவையில்லை என்று கூட அந்த வசனத்தை வாசித்து காட்டினார்கள். எவர் ஜகாத் கொடுக்கவில்லையோ நிபாக்கன் இலா யூமியல் கவுனகு 9:79 வசனத்திலே இருக்கிறது. யார் ஜகாத்தை கொடுக்கவில்லையோ அவர்கள் தங்களுடைய பெயரை முனாஃபிக் என்று பதிவு செய்து கொள்கிறார்கள். முனாஃபிக் என்று பதிவு செய்து கொள்கிறார்கள். முனாஃபிக் என்றால் யார்? இன்னல் முனாஃபிக்கீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன்னார், நரகத்தினுடைய கீழ்த்தட்டில் இருப்பவர்கள் முனாஃபிக். முனாஃபிக்னா காபிரை விடவும் கொடுமையான வேதனை. எனவே எவர் ஜகாத்தை கொடுப்பவர்கள் கொடுக்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் முனாஃபிக். அப்படியானால் இஸ்லாத்தை விட்டு வெளியாகிவிட்டார் என்பது அதைத்தான் அந்த அல்லாஹ் அந்த வசனத்தின் வாயிலாக சொல்லி காட்டுகிறார். ஹஜ்ஜை பற்றி சொல்லவே தேவையில்லை. இப்படி ஒரு வார்த்தை ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாரான்னு கூட நமக்கு சந்தேகமா இருக்குது. ஆமாம், சொல்லியே இருக்கிறார்கள், நிச்சயமாக சொல்லி இருக்கிறார்கள். யார் ஹஜ் செய்ய வாய்ப்பிருந்தும் செய்யவில்லையோ அவன் யூதனாகவோ கிறிஸ்தவனாகவோ செத்து தொலையட்டும், எனக்கு அக்கறை இல்லை என்று கூறுகிறான். யூதனாகவோ கிறிஸ்தவனாகவோ செத்து தொலையட்டும், எனக்கு அவனை பற்றி அக்கறை இல்லை என்று சொல்கிறார். அப்ப ஹஜ்ஜியின் கடமை எவ்வளவு முக்கியமான கடமை, அதை தவிர விடும் பொழுது எவ்வளவு அளவு இங்கே பேடுதல் ஏற்பட வேண்டும், எவ்வளவு தண்டனைக்குரியதாகும். ஷரியத் என்பது தாமசமா கத்திரிக்கா அல்ல, அற்புதமாக நமக்கு அமைக்கப்பட்ட அவைகள், அதை பின்பற்றுவது கட்டாய கடமையாகும். அதிலே இம்மியளவும் கூட சலுகை கிடைப்பது கிடையாது. கணியத்திற்குரிய பெருமக்களே, அதே போன்றுதான் அதிலே சலுகைகளையும் எடுத்துக்கொள்வதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. சலுகை என்றால் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலிலே அமர்ந்திருந்தார்கள். ஒருத்தர் வேகமா வந்தார், ஒது செஞ்சுட்டு தொழுதார், தொழுது விட்டு வெளியில் வந்தார். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லி போய் இன்னக்கு லம்பு நீ போய் தொழுங்க, தொழுது செல்லாது என்றார். வெளியில உட்கார்ந்து பெருமானா இவர் தொழுதுட்டு வர்றாரு, கூப்பிட்டு சல்லி போய் இன்னக்கு லம்பு நீ தொழுது செல்லாது போய் தொழு. உடனே வேகமா வந்தார், இன்னும் ரெண்டரை காட்டை அடிச்சுட்டு வெளியில ஓடி வந்தார். அஸ்ஸலாமு அலைக்கும் யார் ரசூலல்லாண்டார். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லி போய் இன்னக்கு லம்பு சல்லி, திரும்ப அதே வார்த்தை சொன்னாங்க, தொழுதா செல்லாது, திரும்ப போய் தொழு. திரும்ப அவர் போய் தொழுதார், தொழுது விட்டு வெளியில் வந்தார். அஸ்ஸலாமு அலைக்கும் யார் ரசூலுல்லாஹ், 3 தடவை தொழுது விட்டார். சல்லி பைன கலம் சல்லி, 3வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சல்லி பைன கலம் சல்லி என்று சொல்றார். தொழுகோ நீங்க தொழுது செல்லா. அப்பதான் அவர் கேட்டாரு, யார் ரசூலுல்லாஹ் கைஃபு சல்லி, நான் எப்படி தொழுவேன்? அப்பதான் கேட்கிறார், எப்படி நான் தொழுவேன்? அதற்கு பிறகுதான் அவர் கேட்கிறார், ஏன் முதல் 2 சந்தர்ப்பத்திலும் கேட்கலன்னா, சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் அந்த அளவுக்கு பழக்கப்பட்டவங்க, ரசூலுல்லாஹ் சொன்னா செஞ்சிருவாங்க. ஏன் எதற்கெல்லாம் பார்க்க மாட்டாங்க? அவனுடைய இயற்கை என்னன்னா சொன்னா செஞ்சுறது பழக்கம். அந்த முறையில ஏதோ ரசூலுல்லாஹ் சொல்லுறான்னு திரும்ப திரும்ப சொல்லுறாரு. ஆனா 3 தடவை ஆன பிறகுதான் சம்திங் சொல்வார்கள். 1 தடவை அச்சும் தும்முனா அல்ஹம்துலில்லா சொல்லுங்க, 2 தடவை அச்சும் தும்னா அல்ஹம்துலில்லா சொல்லுங்க, 3வது அச்சும் சொன்னா நீ சாதாரண விட்டுருங்க, ஏன்னா ஏதோ விவகாரம் இருக்கு. 3 தடவை தும்னா ஏதோ சீக்கு இருக்குன்னு அர்த்தம், 1-2 தடவை தும்னா அது இயற்கைன்னு அர்த்தம். அந்த முறையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1 தடவை சல்லீலம் சல்லின்னு சொன்னாங்க, சரி ரசூலுல்லாஹ்வுக்கு நம்ம கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்ல, கட்டுப்பட்டார். 2வது கட்டுப்பட்டார். 3வது சொன்ன பொழுதுதான் அவருக்கு சிந்தனை வருது, கைபவு சல்லி. உடனே ரசூலுல்லாஹ் இப்படி தொழுன்னு சொல்லி காட்டான். இந்த ஹதீஸ் எல்லா கிதாபுலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அடா அல்லாஹ் தானே அர்ஹமுர் ரஹீம், எப்படி தொழுதான் ஏத்துக்குவான். அல்கம் துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மான் மாலிக் ரஹீம் மாலிக் யௌமித்தீன் இய்யாக நஃபுது இய்யாக நஸ்தீன். தமிழ்ல ஒன்னா அல்லாஹ் ஏத்துவான், அல்லாஹ்வுக்கு எல்லா பாஷையும் தெரியும் என்று என்ன செஞ்சாலும் ஏத்துக்கிறான் நினைச்சா அது கேர்லெஸ். அதற்கு பேர் கேர்லெஸ், அதற்கு பேர் பொறுப்பின்மை. சாதாரண ஒரு மணியாடுப்பாரன் எழுதுறதுன்னு கூட எந்த இடத்துல எழுதணுமோ அந்த இடத்துல தொகை எழுதணும், மாத்தி எழுதுனா அவன் திருப்பி விட்டுறான். அல்லாவிடத்தில் நாம் அனுப்புகின்ற இதை நீ பக்குவமாக எதை எப்படி செய்ய வேண்டுமோ அதை செய்ய, அதில் மாற்றமாக இம்மி அளவு செய்தாலும் அது பொறுப்புணர்ச்சி இல்லை, உனக்கு அக்கறை இல்லை. எத்தனை பேர் தொழுகார்கள் அர்ஹம் உடறாருமே, அவன் மன்னிச்சிருவான், என்ன வந்தாலும் மன்னிச்சிருவான். 30 வருஷமா தொழுதுகிட்டு இருக்காங்க, சட்டத்தை 5 நிமிஷத்துல கத்துக்கலாம். தொழுகை எப்படி தொழுவது என்பது 5 நிமிஷம் கத்துக்கலாம், ஆனா 5 நிமிஷம் அதற்கு ஒதுக்குவதற்கு வாய்ப்பு இல்லாமல் இட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். 20 வருஷம் 30 வருஷமா தப்பாக போய் தொழுது கொண்டிருப்பவர்களே நம்ம. இப்ப சட்டம் தான் இழிச்சமாயினா தொழுகண்டா லேசான ஒன்றா? அதைத்தான் பெருமானார் சொல்றார்கள், தொழுது செல்ல, 2வது செல்லாது. அர்ஹமர் ராஹிமின் உன் தொழுகை ஏற்கிறான் என்று இருக்குமானால் பெருமானார் அவனை திரும்ப தொழுக சொல்லியிருக்க மாட்டார்கள். பெருமானார் அவரை திரும்ப தொழுக சொல்லியிருக்க மாட்டார்கள், திரும்ப தொழுக சொல்லுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எல்லா கடமையும் அப்படிப்பட்டதான். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்கிறார்கள். அபூபக்கர் ஆட்சி பொறுப்பை ஏற்கிறார் என்றவுடன் அபூபக்கர் எல்லாத்துக்கும் மன்னிச்சிருவார். அபூபக்கரா எல்லாம் மன்னிச்சிருவார். சாதாரணமாக சில பேருக்கு
நிர்வாகத்தில் வருவதற்கு முன்னால் அவரை பற்றி தெரிந்தவர்கள் என்னென்ன அவர் மன்னிப்பு மனப்பான்மையை நினைத்து சில பேர் ஜக்காத்து கொடுக்கறதுல ஊழல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த காலத்திலேயே இந்த காலத்தில் சொல்ல வேண்டும், ஜக்காத்து கொடுப்பதிலே சிலர் ஊழல் பண்ண ஆரம்பித்தார்கள். அபூபக்கர் தான் யார் என்பதை காட்டுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலத்தில் கொடுத்து வந்த ஒரு ஆட்டுக்குட்டியை என் காலத்தில் தடுப்பாரையானால் தராமல் இருப்பாரையானால் அவரிடத்தில் நான் போர் பிரகடனம் செய்கிறேன், அரசாங்கத்தின் மூலமாக போர் கொடுத்து அவை நான் அழித்து விடுவேன் என்று அபூபக்கர் சித்திகர் அல்லாஹ் சொல்லுகிறார். கணிப்பிற்குரிய பெருமக்களே, ஹதீஸ் ஷரீஃப் தெளிவான செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே கொடுத்து வந்த ஒரு ஆட்டுக்குட்டியை நான் வந்ததற்கு பிறகு நான் மன்னிப்பவன், இதையெல்லாம் கவனிக்க மாட்டேன் என்று நினைத்து யாராவது தர மறுப்பார்கள் ஆனால் அரசாங்கத்தின் மூலமாக போர் கொடுத்தவை துவம்சம் செய்து விடுவோம். உமரில்லா கூட கொஞ்சம் யோசித்தார்கள், அபாபக்கர் இவ்வளவு கடுமையான நடவடிக்கை தேவைதானா, இவ்வளவு கடுமையான நடவடிக்கை தேவைதானா, லாயிலாக இதெல்லாம் சொல்லலன்னா அமர்ந்து போர் கொடுக்க வேண்டியதுதான், லாயிலாக இல்லெல்லாம் சொல்லலன்னா அமர்ந்து போர் கொடுக்க வேண்டியதுதான், தொழுகி விட்டான் தட்டாக்கி விட்டதுக்கெல்லாம் வந்து போர் கொடுக்கலாமா, அரசாங்க போர் கொடுக்கும் என்று சொல்கிறீர்களே என்று சொன்ன பொழுது ஹஜரத் உமர் அலி அல்லா அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹி அபூபக்கர் சித்திக்ர என்ன சொன்னார் தெரியுமா, அறியாமை காலத்தில் ஜப்பார் என்று அடக்குமுறையானவர் சொன்னதை செய்தியை காட்டக்கூடிய சக்தி படைத்தவர் எப்பொழுது கோழையானார், உமரே எப்பொழுது கோழையானார் என்று கேட்டார். அதற்கு பிறகு அபூபக்கர் உமர் இல்லா அவர்கள் தரிசாயித்து போய்விட்டார்கள். கொஞ்ச காலம் கழிச்சு சொன்னாங்க, அன்னைக்கு அபூபக்கர் சொன்னதுதான் சரி, சரியான தடாலடி முடிவு. ஏன் அப்படி என்றால் இந்த கடமைகளில் எதையும் இம்மியனவும் சலுகை பெறுவதற்கு எவருக்கும் அனுமதி கிடையாது, அப்படி இருந்தால் அவரிடத்தில் அரசாங்க போர் பிரகடனம் செய்வேன் என்று அதற்கு அபூபக்கர் இல்லாத்தனவும் ஜக்காத் விஷயமாக சொல்லியிருக்கிறார். கணேசத்துக்குரிய பெருமக்களே, நோன் பெருமை படித்தான் ஒருவன் நோன்பை லேசாக நினைத்துக் கொண்டு வேண்டுமென்றே பகலிலே மனைவியுடன் உறவாடி விட்டான், ஆனால் 2 மாதம் தொடராக நோன்பு வைத்தாக வேண்டும், பகலிலே வேண்டுமென்று நோன்பை முறித்தானே ஆனால் இந்த நோன்பு என்பது சாதாரண ஒன்றல்ல, நீ வைத்ததற்கு பிறகு எப்போ வேண்டாலும் அவிழ்ச்சி விடலாம் என்பதற்குள்ள ஏதாவது ஒருவர் யாருக்கு மாற நடந்த 2 மாசம் நோன்பு வைக்கணும், அதுவும் தொடரா நோன்பு வைக்கணும். திருக்குறான் சொல்லிக் கொண்டிருக்கிற சட்டங்களை எளிதாக நினைப்பதற்கு எவருக்குமே இடம் கிடையாது, அப்படிப்பட்ட ஷரிய சட்டங்கள். கணேசத்துக்குரிய பெருமக்களே, ஹஜ்ஜும் அப்படித்தான், ஹஜ்ஜில் நான் சொல்றேன் கோச்சுக்கிறாங்க, போகும்போது ரொம்ப அக்கறையா இருப்பாங்க, உம்ராவெல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக சொல்லுவாங்க, அடுத்தடுத்த உம்ராலாம் பர்ஃபெக்டாக சொல்லுவாங்க, ஆனால் ஹஜ்ஜின்னு வரும்பொழுது தான் முக்கியமான கடமை அதுதான், ஹஜ்ஜின்னு வரும்பொழுது ஹசரத்து இந்த மினாவில் தங்கன்னு சொல்கிறாங்களே இந்த ஏதாவது மாற்று ஏற்பாடு இருக்கு, ஆடு வண்டா நான் கொடுத்துட்றேன், ஆ பணம் இருக்குது பாருங்க திமிரு பேசும், ஆடு வண்டா கொடுத்துறேன், மீனாவில் 2 காணியா இருக்கும் என்னடா எல்லாம் ரூம் போயிருவாங்க, மீனாவில் தங்குறதுக்கு 5 நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த 5 நாள் தங்குறதுக்காக வேண்டித்தான் ஹஜ்ஜு, அதுக்காண்டி வந்திருக்கான், ஆனால் பார்த்தா பகல பூரா டெண்டுக்கு போயிடும், எங்க ரூமுக்கு போயிடுவான், அஜீசியான ஒரு ரூம், இப்போ பெருவாரியான டிராவல்ஸ்லையும் சரி ஹஜ்ஜிக்கு மட்டும் சரி இடையில ஒரு பக்கத்தை அஜீசியான ஒரு ரூமை போட்டு பிடிச்சி போட்டு வச்சிடறாங்க, என்ன ஆகுதுன்னா அந்த மீனாவில் ஒருத்தரையும் காணும், ராத்திரி தூங்கும் போது பார்த்தா ஒருத்தர் இருக்க மாட்டாங்கிறாங்க, பெட்டெல்லாம் காலியா இருக்கும், என்னடான்னு பார்த்தா அந்த ஹஜ்ஜு கடமைகள்ல முதல்ல பர்ஃபெக்டா இருந்தவங்களா அதுக்கு பிறகு சாதாரண லூஸ், அதற்கு கல் ஏரியா ஏதாவது வழி இருக்குதா, ஆடு வந்தாலும் கொடுத்துறேன் இப்படி சொல்றாங்க, இப்போ ஆடு வந்தாலும் கொடுத்துறேன் கூட திருச்சி வந்துருமா, இஸ்லாம் அந்த கடமைகள் தவறும் பொழுது நீ குர்பானி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கடுமையான தம் என்று சொல்லக்கூடிய கடுமையான சட்ட விதிமுறையை ஆக்கி தருகிறது. எனவே எல்லா சட்டங்களும் அப்படிப்பட்ட ஒன்றுதான். கணியத்திற்குரிய பெருமக்களே, ஷரிய சட்டத்தில் எண்ணளவும் இடமில்லை, அதை நாம் பல செய்திகளை எடுத்துச் சொல்ல முடியும், அப்படிப்பட்ட சட்டங்களிலே பல சலுகைகளை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், புதிய நவ சிந்தனையிலே பல சலுகைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். கணியத்திற்குரிய பெருமக்களே, அதிலே ஒன்று கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒன்று இந்த கோழி சாப்பிட்றது, கோழி சாப்பிட்றது கோழி அறுத்து சாப்பிட்டு பாருங்க, இது பெரும்பாலான கடைகள்ல போய் இறைச்சி வாங்கிட்டு வந்துடுறாங்க, யார் அறுக்கிறா பிஸ்மில்லா சொல்லி அறுக்கிறான்னு யாருக்கும் தெரியுது, லா தாக்குலு மிம்மா துக்கிரஸ்முல்லாஹி அலை, அல்லாஹ்வுடைய பேர் சொல்லப்படாதே சாப்பிடாதீர்கள் என்று சொல்லிட்டு பொழுது இறைச்சி கடையில் போய் கோழி இறைச்சி ஒரு 2 கிலோ 3 கிலோ வாங்கிட்டு வந்துடுறான், ஆனா அதை யார் அறுக்கிறா,
பிஸ்மில்லா சொல்லி அறுக்கிறானா என்பது யாரும் சிந்திப்பதில்லை. சிந்திக்காதனால அவங்க இருக்கிறாங்க டாக்குன்னு ஒரு கடத்து முறைக்கு போய் போட்டு முடிச்சு வழிநடத்தி கொடுத்துறாங்க. அல்லாஹ் அன்னைக்கு பிஸ்மில்லா சொல்லாதை சாப்பிடக்கூடாதுன்னு இஸ்லாமிய கடை கடை இஸ்லாமிய கடை தான், அவங்க நல்ல ஆள் தான். ஆனா உள்ள யார் இந்த வேலையை பாக்குறான், அவங்க அதுக்கு அத்தாட்சியா உள்ள பாக்குறதும் அந்த கோழி உள்ள பாக்குறதும் முஸ்லீமாக இருக்க வேண்டும். உள்ள உள்ள வேலைக்காரன் யாரா இருக்கிறான்னு யார் சொல்ல முடியுமா? எனவே அன்பான பெருமக்களை ஆட்டப்படுத்த அளவுல பெருநகரங்களிலும் பெற்ற இடங்களிலேயும் இஸ்லாமியர்கள் தான் அடுத்து கொடுக்கிறார்கள் என்ற ஒரு நிச்சயம் இருக்கின்ற காரணத்தினால் சந்தேகிக்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் கோழியை பொறுத்த அளவில் ஒவ்வொரு கடைகளிலுமே நானே நின்று பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் அரு அல்லது நான் அறுத்து தர்றேன் என்று பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் என்று சொல்லி அறுக்கப்பட்ட இறைச்சியை நாம் வாங்கி சாப்பிட வேண்டும். பெருவாரியான இடங்களிலே கழுத்தை முறித்து கொண்டு அப்படியே கத்தியை கீறி தூடி போடப்படுகிறது. அவன் என்ன பேசினான் என்ன சொன்னான் என்று தெரிய முடியவில்லை. அத்தகைய ஒன்றுதான் அன்பான பெருமக்களே பர்தா. பர்தாவை கடைபிடிப்பதிலே அது எவ்வளவு ஷரியத் மிக கடுமையாக அதிலே தாக்கியது இருக்கிறது. அந்த பர்தாவை கடைபிடிப்பதிலேயும் இப்பொழுது சோர்வு ஏற்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா கூட ஒரு இடத்துல சொல்வான், சிலர்கள் பர்தாவெல்லாம் அந்த காலத்துக்கு தேவையில்லை என்று பல சட்டங்களை பற்றி சொல்வார்கள். அதற்கு அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்கிறான் 49:16 வசனத்துல, குல் அத்துஅல்லிமூனல்லாஹ பிதீனிக்கும், என்ன அல்லாஹ்வுக்கு கற்றுக் கொடுக்குறீங்களா அவனுடைய மார்க்கத்தை? அவன் அப்படி சட்டம் போடுறது சரியில்லைன்னு அல்லாவுக்கு கத்துக் கொடுக்குறீங்களா? அவன் கேட்கிற ஒரு கேள்வி, நாண்டு கண்டிக்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறான். அல்லாஹாவை ஜீனிக்கும், உங்க மார்க்கத்தை அல்லாவுக்கு நீங்க கத்துக் கொடுக்கிறீர்களா? அல்லாஹுமாக்கி வல்லால் வானம் பூமியில் உள்ள அனைத்தையும் அவன் அறிந்தவனாக இருக்கிறான். அப்படி இருக்கிற அவனுடைய சட்டத்தில் மாற்றம் வேண்டும் என்று நீங்கள் பேசி அல்லாவுக்கு சட்டம் பெற்றுக் கொடுக்கிறீர்களா என்று கேட்கிறான். இன்று பலவிதமான வாதங்கள் ஆனந்தி இஸ்லாத்தினுடைய நன்மை புரியத்தான் செய்கிறது. பர்தாவுடைய அருமை இப்ப என்ன தெரியுதுன்னா, சாமான செல்போன்ல அந்த பொம்பளை கொஞ்சம் அசந்து மரமா இருக்கும்போது போட்டோ எடுத்துறான். செல்போன்ல போட்டோ எடுத்தா போட்டோ எடுக்கப்படுறது தெரியறதே இல்லை. மற்ற போட்டோ கருவியை கொண்டு எடுத்தா வெளிச்சம் வருது, எவனோ எடுக்கிறான்னு தெரியும். செல்போனை கொண்டு போட்டோ எடுத்தா யாருக்குமே தெரியறது இல்லை. அவர் சாதாரணமா ஒரு சட்டையை தூக்கும்போது பொட்டியை தூக்கும்போது கொஞ்சம் ஆடைகள் ஒதுங்க இருக்கும்போது எடுத்து அதை இன்டர்நெட் வரைக்கும் வச்சிடறான். சாதாரணமாக பெண்கள் ஆடையிலே கவனக்குறைவாக செல்லும் பொழுது எந்த நிலைமை ஏற்படுகிறது என்பதை இன்னும் கொஞ்ச காலம் கழித்து மிகவும் உணரப்போகிறார். கணியத்திற்குரிய பெருமக்களே, உம்முல் ஹல்லாத் ரலியல்லாஹு அன்ஹா என்ற ஒரு பெண்மணி, அவருடைய மகன் இறந்து போய்விட்டார். உஹத் கடத்திலே ஊர்ல கேள்விப்பட்ட அந்த அம்மா துக்குன்னு ஓடிவிடும், துக்குன்னு ஓடி வந்து போய் அவனை பார்த்து அப்படியே அழுதுட்டு அதுக்கு பிறகு திரும்பு. அந்த பெண்ணை வாட்ச் பண்ணிட்டே இருந்த ஒரு ஆள் சொன்னாரு, இவன் உன்னை நான் அங்கிருந்தே பாக்குறேன், அங்கிருந்து வரும்போதும் உன்னுடைய குருதா கொஞ்சம் கூட நகலல, உன் மவனை பறிகொடுத்து அந்த தியக்கத்துல உன்னுடைய ஆடை கொஞ்சம் கூட நகலல, அவனை எடுத்து முத்தமிட்டு திரும்ப கடத்தி விட்டு திரும்பி வரும்பொழுதும் உன்னுடைய ஆடை எப்படிமா அசையாம அப்படி இருக்குது, இவ்வளவு பரிதாபமான நேரையில நீ கொஞ்சம் கூட புரதாக உடனிய என்று கேட்கிறார். அப்ப இந்த அம்மா சொன்னாங்க, இன் உசுரா இப்னி அல்லன் உசுரா ஹயாய், என் மவனத்தை இழந்தேன், என் வெக்கத்தை இழக்கல. அடாச்சுனார், என் மவனத்தை நான் இழந்தேன், என் வெக்கத்தை இழக்கல. என் ஊசராக இவினி நான் ஊசராக என்ன அருமையான வார்த்தை இந்த சகாபியத்தான பெண். அப்படி வெக்கத்தை இழந்து விட்டு தன்னுடைய பரதாவை மறைக்கக்கூடியவர்களை நாம் ஒரு காலம் மார்க்கத்தை கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டிய கடமை இருக்கிறது. கணியத்துக்குரிய பெருமக்களே, அந்த முறையில் தான் இன்று பள்ளிவாசலில் பெண்கள் தொழ வேண்டும் என்று கேட்பதற்காக பலவிதமான போராட்டங்களும் நடத்தப்பட்டன. பள்ளியாற்றில் பெண்கள் தொடர்பு சாழ்கி ரதியல்லாஹு ஒரு பெண் பெருமானார் சொன்னார்கள், யார சொல்லா இன்னி முகிப்பு சலாத்த மாட்டேன், உங்க கூட நான் தொழுக விரும்புறேன். யார சொல்லா உங்க கூட நான் தொழுக விரும்புறேன், உங்க ஜமாத்துல சேர்ந்து நான் தொழுக விரும்புறேன், யார சொல்ல உங்க பின்னால் எவ்வளவு மறுத்தவா எவ்வளவு அதில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புறேன் என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் சொல்லதா சொன்னார்கள், உம்முஹமீது நீ விரும்புவா என்பது எனக்கு தெரியும், உம்முஹமீது நீ என்கிட்ட தான் என் பின்னால்தான் தொழ விரும்புவா என்பது எனக்கு தெரியும், இருந்தாலும் உனக்கு உன் வீட்டின் உட்பகுதியை தொழுதால்தான் இதை விட அதிக நன்மை. ஆம்பளைக்குத்தான் வெளியில வந்தா 72 நன்மை, பொம்பளைக்கு உள்ள போக போக 72 நன்மை. வக்கர்ணபி புயுத்திக்குன்ன உங்களுடைய வீடுகளிலேயே நீங்கள் குடியிருங்கள். அறியாமை காலத்தில் உள்ளவர்கள் தெரிஞ்ச மாதிரி தெரியாதீர்கள் என்று சொல்கிற அந்த வசனத்திலே தெளிவாக்குகின்ற கருத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். நீங்கள் வீட்டிற்குள் தொழுதால் என் பின்னால் நின்று தொழுதை விட அதிகமான நன்மை.
என் பின்னான் என்று தொழுவதை விட அதிகமான நன்மை என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். கணியத்துக்குரிய பெருமக்களை, இது போன்று என்று மீறுவதற்காக வேண்டி, சட்டங்களை மீறுவதற்காக வேண்டி இஸ்லாமியர்களே முயற்சி எடுத்துக் கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ஷரியத் எது என்று தெரிந்திருக்குமானால் அதன் மீது நாம் பிடிவாதமாக இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதை அப்படியே உறுதியாக கடைபிடிக்க செயல்பாட்டுக்கு கொண்டு வர கட்டப்பட்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் மற்றவர்கள் எல்லாம் நம்மை பார்த்து எள்ளி நகையாடுகின்ற சில செய்திகளும் நடக்கின்றன. நம்முடைய சட்டங்களை அவர்கள் ஆய்வு செய்து அவர்கள் சட்டத்தை மாற்றுகிறார்கள். ஷாபான் வழக்கிலே பார்த்து விட்டோம், பெண்களுக்கு ஜீவனாம்சம் உண்டு என்று சொல்லி அல்லாவுக்கே ஒரு வக்கீல் மாற்றம் சொல்லி கொடுத்தான். அல்லாவுக்கே நீ இப்படி போட்டது சரியில்லடா, சட்டத்தை இப்படித்தாண்டா இருக்கணும் என்று அல்லாவுக்கே சந்திரசூட்டன் ஒரு வக்கீல் போட்டவா சட்டம் சொல்லி கொடுக்கிற அளவுக்கு இஸ்லாமிய சரியத்தில் கை வைப்பவர் இம்ரானா விவகாரம் ஒன்று உலகமெல்லாம் ஊரெல்லாம் நாரடித்தது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களை இப்படியெல்லாம் உலகத்தில் இருப்பதை நாம் காணுகிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், உலகம் அழிய போவது நிச்சயம்தான், ஆனால் அந்த அழிவுக்கு நீ காரணமாக ஆகிவிடார். அழிய போவது நிச்சயம்தான், ஆனா அந்த அழிவுக்கு நீக்க உன்னால உலகம் அடைஞ்சது என்று இருக்க வேண்டாம். ஏதாவது காரணத்தை தேடிக்கிட்டு இருக்குது, அது நீயாக ஆகிவிடாதே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அதுபோன்று இந்த ஷரியத்தை ஹானியாக்குவதற்கு மற்றவர்கள் கிண்டல் பண்ணுவதற்கு நாம் காரணமாக ஆகிவிடக் கூடாது. என் காரணமாக ஷரியத் கிண்டலுக்குள்ள ஒரு ஷாபானின் காரணமாக இந்த ஷரியத்து விவகாரத்துக்குள்ளானது, இர்ஃபானாவின் காரணமாக விவகாரத்துக்குள்ளது, இது போன்று பலர்களின் காரணமாக மற்றவர்கள் எல்லாம் இதை எண்ணி நகையாடுகிற அளவிற்கு அது ஆக்கப்பட்டு விட்டது. அப்படிப்பட்ட ஒன்றுதான் தலாக் என்பதும் கூட. இந்த இஸ்லாமியர்கள் தலாக் என்பதை அதனுடைய முறைப்படி விழாத காரணத்தினால், அதிலே உள்ள சின்ன சலுகைகளை தங்களுக்கு பெரிய சலுகையாக பயன்படுத்திக் கொள்கிற காரணத்தினால் மற்றவர்கள் எல்லாம் அதிலே சிந்தனை சுற்றி நமக்கு அவர் யோசனை சொல்கிற அளவிற்கு நிலைமை ஆகிவிட்டது. அவைகளெல்லாம் வருத்தத்தோடு கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கும். அல்லாஹு தஆலா இஸ்லாமிய ஷரியத்தை முற்றிலுமாக நம்பி அதை செயல்படுத்தக்கூடிய நல்ல அடியார்களாக